Hi my dear friends and students, in this video we are going to discuss deadlock avoidance. Previous video la deadlock na enna nu paathom, deadlock handling techniques paathom. So adula last class deadlock prevention paathom, in the video la deadlock avoidance paakalam. So deadlock avoidance ungalukke theriyum, na munnadiye sollirken deadlock prevention um deadlock avoidance um deadlock varakku munnadiye nama adha thavirukrom. System decides in advance if allocating a resource to a process will lead to a deadlock. In the deadlock avoidance la ஒரு ரிசோர்ஸை ப்ராசஸ்க்கு அலோகேட் பண்ணுறதுக்கு முன்னாடியே சிஸ்டம்க்கு தெரிஞ்சிடும் இதனால் டெட்லாக் வருமா வராதா அப்படிங்கிறது. ஸோ எப்படி இது தெரிஞ்சுக்குதுன்னா, இட் ரெக்வயர்ஸ் சம் ப்ரியர் இன்ஃபர்மேஷன்ஸ். ஸோ எந்தெந்த மாதிரி இன்ஃபர்மேஷன்னா, அந்த சிஸ்டமில் டோட்டலாக எவ்வளோ ரிசோர்ஸஸ் இருக்குது, ஒவ்வொரு ப்ராசஸ்க்கும் எவ்வளோ மேக்ஸிமம் ரிசோர்ஸஸ் தேவைப்படுது, எவ்வளோ ரிசோர்ஸஸ் நம்ம இப்போ கரண்ட்டாக அலோகேட் பண்ணியிருக்கோம் ஒவ்வொரு ப்ராசஸ்க்கு அப்படிங்கிறதெல்லாம் தெரிஞ்சுதுன்னா, வி கேன் ஈஸிலி அவாய்ட் டெட்லாக். The request for any resource will be granted if resulting state of the system doesn't cause deadlock in the system. ஒரு ரிசோர்ஸை ப்ராசஸ்க்கு அலோகேட் பண்ணுறதுனால எந்த விதமான டெட்லாக்கும் வராது அப்படிங்கிற பட்சத்தில் மட்டும்தான் அந்த ரெக்வஸ்ட்டை கிராண்ட் பண்ணும். The state of the system will continuously be checked. ஸோ இதுக்காக அந்த சிஸ்டமை நம்ம கண்டினியூவஸாக செக் பண்ணிகிட்டே இருக்கணும், அந்த சிஸ்டம் சேஃப் ஸ்டேட்டில் இருக்கா இல்லை அன்சேஃப் ஸ்டேட்டில் இருக்கா அப்படிங்கிறது. அதாவது சேஃப் ஸ்டேட்னா டெட்லாக்கே வராது, அன்சேஃப் ஸ்டேட்னா பாசிபிலிட்டி ஆஃப் டெட்லாக் வரலாம். ஸோ இங்கே ரெண்டு ஸ்டேட் இருக்குது, ஒன்று சேஃப் ஸ்டேட், இன்னொன்று அன்சேஃப் ஸ்டேட். ஸோ சேஃப் ஸ்டேட் பொறுத்தவரையிலும் டெட்லாக்கே வராது, அன்சேஃப் ஸ்டேட்டில் டெட்லாக்குங்கிறது ஒரு பார்ட், அன்சேஃபாக இருந்ததுன்னா டெட்லாக் வரலாம். ஓகே, ஸோ இந்த டெட்லாக் அவாய்டன்ஸில் என்ன நடக்குதுன்னா, அந்த சிஸ்டமை அன்சேஃப் ஸ்டேட்டுக்கு போக விடாமல் தவிர்க்கிறோம். சேஃபஸ்ட் ஸ்டேட்லேயே இருக்கிறதுக்கு என்னென்னலாம் பண்ணணுமோ அதை பண்ணுறோம். ஸோ அதுதான் இந்த டெட்லாக் அவாய்ட். என்ஷூர்ஸ் தட் எ சிஸ்டம் வில் நெவர் என்டர் என் அன்சேஃப் ஸ்டேட். எ சிஸ்டம் இஸ் சேஃப் இஃப் த சிஸ்டம் கேன் அலோகேட் ரிசோர்ஸ் டு ஈச் ப்ராசஸ் அப் டு மேக்ஸிமம் இன் சம் ஆர்டர் அண்ட் ஸ்டில் அவாய்ட் டெட்லாக். ஒரு சிஸ்டமில் இருக்கிற எல்லா ப்ராசஸ்க்கும் அதுக்கு தேவையான மேக்ஸிமம் ரிசோர்ஸஸ் அலோகேட் பண்ணால் கூட அந்த சிஸ்டமுக்கு எந்த ஒரு விதமான டெட்லாக்கும் வராதுன்னா அதுதான் சேஃபஸ்ட் ஸ்டேட். ஓகே, இன் அதர் வேர்ட், எ ஸ்டேட் இஸ் சேஃப் இஃப் தர் எக்ஸிஸ்ட் அட்லீஸ்ட் ஒன் சேஃப் சீக்வன்ஸ் இன் விச் ஆல் ப்ராசஸ் கேன் பி ரன் டு கம்ப்ளீஷன் வித்தவுட் ரிசல்ட்டிங் இன் எ டெட்லாக். அதாவது அந்த சிஸ்டமில் இருக்கிற எல்லா ப்ராசஸும் தன்னுடைய வேலையை கம்ப்ளீட் பண்ணுற மாதிரி ஏதாவது ஒரு சேஃபஸ்ட் சீக்வன்ஸ் இருந்தால் கூட அதைத்தான் நம்ம சேஃப் ஸ்டேட்னு சொல்கிறோம். இஃப் நோ சேஃப் சீக்வன்ஸ் எக்ஸிஸ்ட், த சிஸ்டம் ஸ்டேட் இஸ் அன்சேஃப். இப்போ அந்த மாதிரி எந்த ஒரு சேஃப் சீக்வன்ஸும் இல்லை அப்படின்னா தென் தட் இஸ் கால்ட் அன்சேஃப் ஸ்டேட். ஸோ டெட்லாக் அவாய்டன்ஸுங்கிறத சிம்பிளாக சொல்லணும்னா, அன்சேஃப் ஸ்டேட்டுக்கு அந்த சிஸ்டமை போக விடாமல் தவிர்க்கிறோம் இல்லையா, சேஃபஸ்ட் ஸ்டேட்லேருந்து அன்சேஃப் ஸ்டேட்டுக்கு போக விடாமல் தவிர்க்கிறது தான் இந்த டெட்லாக் அவாய்டன்ஸ். ஸோ எப்படி வந்து சிஸ்டம் சேஃபாக இல்லையான்னு ஃபைன் பண்ணோன்னா, நம்ம முன்னாடியே பார்த்தோம் இல்லையா, சிஸ்டம்க்கு சம் இன்ஃபர்மேஷன்ஸ் முன்னாடியே இருந்ததுன்னா நம்ம டெட்லாக்லேருந்து ப்ரிவென்ட் பண்ணலாம். ஸோ அது என்னென்ன இன்ஃபர்மேஷன்னா, நான் என்ன சொன்னேன், டோட்டல் நம்பர் ஆஃப் ரிசோர்ஸஸ் எவ்வளோ ரிசோர்ஸஸ் இருக்குது, அப்போ டோட்டல் எவ்வளோ 14 ரிசோர்ஸஸ் அந்த சிஸ்டம்கிட்டே இருக்குது. ஓகே, என்னென்ன ப்ராசஸ்னால் இந்த மாதிரி மூணு ப்ராசஸ், P0, P1, P2. அதே மாதிரி சொன்னால் ஒவ்வொரு ப்ராசஸ்க்கும் எவ்வளோ மேக்ஸிமம் நம்பர் ஆஃப் ரிசோர்ஸஸ் தேவைப்படுதுங்கிறது தெரிஞ்சுக்கணும். P0ங்கிற ப்ராசஸ்க்கு 12 டேப் ட்ரைவ்ஸ் மேக்ஸிமம் தேவைப்படுது. மேக்ஸிமம்னா என்னென்னா, அந்த ப்ராசஸ் கம்ப்ளீட் பண்ணுறதுக்கு 12க்கு மேலே கண்டிப்பாக தேவைப்படாது, அப் டு 12 தேவைப்படும், அதுதான் இங்கே மீனிங். ஓகே, நெக்ஸ்ட் P1 வந்து 6, P1 ப்ராசஸ் கம்ப்ளீட் பண்ணுறதுக்கு என்னது 6, P2 ப்ராசஸ் கம்ப்ளீட் பண்ணணுன்னா 9 மேக்ஸிமம் தேவைப்படலாம், அதுக்கு மேலே தேவைப்படாது. இன்னும் என்னென்னா, சப்போஸ் இன்கேஸ் 9க்கு கம்மியாக கூட முடிக்கலாம், அதுதான் இதோட மீனிங். ஓகே, மேக்ஸிமம் இவ்வளோ தேவைப்படுது, இதை தெரிஞ்சுக்கணும். நெக்ஸ்ட் அலோகேட்டட் ரிசோர்ஸஸ். ஸோ நம்ம ஆல்ரெடி எவ்வளோ அலோகேட் பண்ணியிருக்கோன்னா, P0க்கு 6, P1க்கு 4, P2க்கு 2, இது அலோகேட் பண்ணியிருக்கோம். இப்போ நீட் என்ன, இப்போ என்ன எவ்வளோ வந்து நீட் அப்படின்னு பார்த்தோன்னா, ஸோ P0க்கு வந்து மேக்ஸிமம் எவ்வளோ தேவைப்படுது, 12 தேவைப்படுது. நம்ம ஆனால் எவ்வளோ அலோகேட் பண்ணியிருக்கோம், 6. அப்போ இன்னும் எவ்வளோ தேவை, 6 வந்து வேணும் இல்லையா. அதே மாதிரி P1க்கு எவ்வளோ வேணும், 2 வேணும். P2க்கு 7 வேணும். ஓகே,
சரி, இப்போ வந்து அப்போ ரிமைனிங் நம்மக்கிட்ட ஃப்ரீயாக எவ்வளோ டேப் ட்ரைவ்ஸ் இருக்குது, இதை அலோகேட் பண்ணது போக நம்ம ஆல்ரெடி எவ்வளோ அலோகேட் பண்ணிட்டோம், 14ல் 12 வந்து ஆல்ரெடி அலோகேட் பண்ணிட்டோம். இப்போ ரிமைனிங் இன்னும் நம்மக்கிட்ட எவ்வளோ இருக்குன்னா 2 டேப் ட்ரைவ்ஸ் தான் ரிமைனிங் இருக்குது. ஓகே, ஸோ இந்த ரிமைனிங் டேப் ட்ரைவ்ஸை நம்ம எப்படி அலோகேட் பண்ணணும் அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸோ இந்த 2 டேப் ட்ரைவ்ஸை ஃபஸ்ட்டு P0க்கு கொடுத்தா இந்த ப்ராசஸ் கம்ப்ளீட் ஆகுமான்னு பாருங்கள். ஸோ P0க்கு எவ்வளோ தேவைப்படுது, 6 தேவைப்படுது. அப்போ P0க்கு கொடுக்கறதுனால எந்த ஒரு இது இல்லை, அதனால் நம்ம என்ன போகிறோம், P1க்கு போகிறோம். ஸோ P1 பார்த்தீங்கன்னா P1க்கு எவ்வளோ நீட் இருக்குது, 2 நீட் தான் இருக்குது. அப்போ இந்த 2 இங்கே அலோகேட் பண்ணுறதுனால என்னாகும், இந்த P1 ப்ராசஸ் கம்ப்ளீட் ஆகிடும் இல்லையா. ஸோ இப்போ P1 என்ன பண்ணும், அதுக்கிட்ட இருக்கிற ரிசோர்ஸை ரிலீஸ் பண்ணிவிடும். அப்போ P1 கிட்ட இப்போ கரண்ட்டாக 6 ரிசோர்ஸ் இருக்குது, 6 ரிசோர்ஸையும் இது என்ன பண்ணிடும், ரிலீஸ் பண்ணிவிடும். அப்போ நமக்கு இப்போ ப்ரெசண்ட்டாக 6 ரிசோர்ஸஸ் வந்து ஃப்ரீயாக இருக்குது. ஓகே, இப்போ இந்த 6 ரிசோர்ஸஸை பாருங்கள், P0க்கு இப்போது 6 ரிசோர்ஸஸ் தேவைப்படுது, P2க்கு 7 ரிசோர்ஸஸ் தேவைப்படுது. அப்போ P0க்கு 6 ரிசோர்ஸஸ் கொடுத்தா P0 கம்ப்ளீட் ஆகிடுமா. இப்போ என்ன பண்ணுறோம், இங்கே 6 ரிசோர்ஸஸ் கொடுக்குறோம், அப்போ P0 கம்ப்ளீட் ஆகுது. இப்போ P0 அந்த ப்ராசஸ் கம்ப்ளீட் பண்ணதுக்கப்புறம் இந்த ரிசோர்ஸஸை ரிலீஸ் பண்ணிவிடும் இல்லையா, 12 ரிசோர்ஸஸ் மேக்ஸிமம் இருக்குது. ஸோ P2க்கு 7 ரிசோர்ஸஸ் தேவைப்படுது. ஸோ இப்போ என்ன பண்ணல, அந்த 12லேருந்து 7 அலோகேட் பண்ணுறோம், அதாவது 5 ரிமைனிங் இருக்கும். இங்கே 7 அலோகேட் பண்ணதுக்கப்புறம் இங்கே 9 ரிசோர்ஸஸ். அப்போ P2 கம்ப்ளீட் ஆகிடும். இப்போ கம்ப்ளீட் பண்ணதுக்கப்புறம் இந்த ரிசோர்ஸஸ் என்ன பண்ணுவோம், இந்த 9 இது வந்து ரிலீஸ் பண்ணிவிடும் இல்லையா. அப்போ 9 ரிலீஸ் பண்ணிச்சுன்னா அப்போ ரிமைனிங் அதே மாதிரி நம்மக்கிட்ட டோட்டல் ரிசோர்ஸஸ் 14 இப்போ ஃப்ரீ ஆகிடுச்சு. சரி, இப்போ இதில் வந்து சேஃப் சீக்வன்ஸ் இங்கே பார்த்தோம், சேஃப் சீக்வன்ஸ் எதுன்னு பார்த்தோன்னா ஃபஸ்ட் என்ன பண்ணுறோம், P1 கம்ப்ளீட் ஆகுது ஃபஸ்ட் ப்ராசஸ், அதுக்கப்புறம் P0 கம்ப்ளீட் ஆகுது, அதுக்கப்புறம் P2. ஸோ இந்த ஆர்டரில் போனோன்னா இந்த சிஸ்டம் வந்து சேஃபாக இருக்கும். ஓகே, ஸோ இதை தான் நம்ம சொல்கிறோம், அட்லீஸ்ட் ஏதாவது ஒரு சேஃபஸ்ட் சீக்வன்ஸ் இருந்துச்சுன்னா கூட அந்த ஸ்டேட்டை வந்து நம்ம சேஃப்னு சொல்கிறோம். ஓகே, ஸோ ப்ரியர் இன்ஃபர்மேஷன்ஸ் என்னென்னலாம் வேணுங்கிறது இதெல்லாம் தான். ப்ராசஸ் வேணும், எவ்வளோ மேக்ஸிமம் ஒவ்வொரு ப்ராசஸ்க்கும் தேவைப்படுதுங்கிற தெரியும், எவ்வளோ அலோகேட் பண்ணியிருக்கோம், டோட்டல் நம்பர் எவ்வளோங்கிறது தெரிஞ்சுக்கணும். இதெல்லாம் தான் ப்ரியர் இன்ஃபர்மேஷன். இந்த இன்ஃபர்மேஷன்லாம் இருந்ததுன்னா வி கேன் ஈஸிலி ஃபைண்ட் த சிஸ்டம் இஸ் இன் சேஃப் ஸ்டேட் ஆர் அன்சேஃப் ஸ்டேட். ஸோ இந்த எக்ஸாம்பிள் பொறுத்தவரையிலும் சிஸ்டம் வந்து சேஃப் ஸ்டேட்டாக அன்சேஃப் ஸ்டேட்டானா, இங்கே வந்து ஸ்டேட் வந்து சேஃப் ஸ்டேட். ஓகே, சேஃப் ஸ்டேட். சப்போஸ் இதே மாதிரி பாருங்கள், அதே மாதிரி டோட்டல் நம்பர் வந்து 14 டேப் ட்ரைவர்ஸ், அதே மாதிரி 14 டேப் ட்ரைவர்ஸ் டோட்டலாக இருக்குது, 3 ப்ராசஸ் இருக்குது. ஸோ ஒவ்வொரு ப்ராசஸ்க்கும் மேக்ஸிமம் அங்கே பார்த்த மாதிரி என்னது, 12 தேவைப்படுது, ப்ராசஸ் 1க்கு வந்து 6 தேவைப்படுது, ப்ராசஸ் 2க்கு 9 தேவைப்படுது. நம்ம எவ்வளோ அலோகேட் பண்ணியிருக்கோம்னா 6, 4, 2. இப்போ P2 வந்து எக்ஸ்ட்ராவாக ஒரு ரிசோர்ஸஸ் வேணும்னு ரெக்வஸ்ட் கேட்டு நம்ம அலோகேட் பண்ணிட்டோன்னு வைங்க. ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ ஆல்ரெடி 2 ரிசோர்ஸஸ் இருந்துச்சு, நம்ம இப்போ இது எக்ஸ்ட்ராவாக ஒன்று கேட்குது, இப்போ என்ன பண்ணிடுறோம், 3 ரிசோர்ஸஸாக அலோகேட் பண்ணிடுறோம். இப்போ வந்து இந்த ஸ்டேட் வந்து சேஃப் ஸ்டேட்டாக அன்சேஃப் ஸ்டேட்டான்னு பார்த்தா, ஃபார் எக்ஸாம்பிள் பாருங்கள், இப்போ P0க்கு என்ன நீடு, 6, P1க்கு 2, P2க்கு நீடுனது 6 நீட். ஓகே, இப்போ நம்ம எவ்வளோ அலோகேட் பண்ணியிருக்கோம்னு பார்த்தா 13 டேப் ட்ரைவர்ஸ் ஆல்ரெடி அலோகேட் பண்ணிட்டோம். இப்போ 14ல் எவ்வளோ டேப் ட்ரைவர்ஸ் வந்து ஃப்ரீயாக இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, ஒரே ஒரு டேப் ட்ரைவ் தான் ஃப்ரீயாக இருக்குது. இப்போ இந்த ஒரு டேப் ட்ரைவை நம்ம எதுக்குமே அலோகேட் பண்ணி இந்த ப்ராசஸ் கம்ப்ளீட் பண்ண முடியாது இல்லையே. ஒரு இது தான் இருக்குது இங்கே, இது P0ஓட நீடும் வந்து 6, P1க்கும் 2 தேவைப்படுது, P2க்கு 6 தேவைப்படுது. இப்போ ஏதாவது ஒரு ப்ராசஸ் முடித்தா தான் அதனோட ரிசோர்ஸஸ் அது ரிலீஸ் பண்ணும் இல்லையா. இப்போ இந்த ஒரு நாள் ஒரு டேப் ட்ரைவ்னால எந்த ஒரு ப்ராசஸ்ஸையுமே கம்ப்ளீட் பண்ண முடியாது சரியா. இந்த ஸ்டேட்டை தான் என்ன சொல்கிறோம், அன்சேஃப் ஸ்டேட்டுன்னு சொல்கிறோம். சரி, அப்போ நம்ம என்னென்னா இதில் தர் இஸ் அ நோ சேஃப் சீக்வன்ஸ், எந்த ஆர்டரில் பண்ணாலும் எந்த ப்ராசஸ்ஸுமே கம்ப்ளீட் ஆகாது. ஸோ இது வந்து சிஸ்டம் இஸ் இன் அன்சேஃப் ஸ்டேட், சிஸ்டம் இஸ் இன் அன்சேஃப் ஸ்டேட். ரெண்டு ஸ்டேட் இருக்குது, சேஃப் ஸ்டேட் அன்சேஃப் ஸ்டேட். சேஃப் ஸ்டேட்னா டெட்லாக் வரவே வராது, அன்சேஃப் ஸ்டேட்னா டெட்லாக் வர பாசிபிலிட்டிஸ் இருக்குது.
அன்சேஃப் ஸ்டேட்னாவே டெட்லாக் அப்படிங்கிறது மீனிங் கிடையாது. அன்சேஃப் ஸ்டேட்டில் டெட்லாக் வர பாசிபிலிட்டிஸ் இருக்குது. இதுதான் ரொம்ப இம்பார்ட்டன்ட். டெட்லாக் அவாய்டன்ஸ் இஸ் நத்திங் பட் சேஃப் ஸ்டேட்லேருந்து அன்சேஃப் ஸ்டேட்டுக்கு போக விடாமல் தவிர்க்கிறோம். சரி, இப்போ இதுக்கு முன்னாடியே தெரிஞ்சிருது இல்லையா, இப்போ இது முன்னாடியே கால்குலேட் பண்ணிடுதுங்க, ஒரு ரிசோர்ஸ் அலோகேட் பண்ணுறதுனால இப்போ இதெல்லாம் வச்சு இது அன்சேஃப் ஸ்டேட்டுக்கு என்டர் ஆகும் அப்படிங்கிறத முன்னாடியே தெரிஞ்சுட்டு இதுக்கு இதை கிராண்ட் பண்ணாமல் என்ன பண்ணும், இந்த P2-ஐ வெயிட் பண்ண வைக்கும். எப்படின்னா P1 முடிச்சுட்டு P0 முடிச்சுட்டு அதுக்கப்புறம் P2 பண்ணால் தான் ப்ராசஸ் கம்ப்ளீட் ஆகுங்கிறதுனால இந்த ரெண்டு ப்ராசஸும் முடிக்கிற வரையிலும் P2 வெயிட் பண்ணினா மட்டும்தான் இது சிஸ்டம் சேஃபஸ்ட்டு சீக்வன்ஸில் இருக்கும் அப்படிங்கிறத முன்னாடியே தெரிஞ்சுட்டு டெட்லாக்லேருந்து தவிர்க்கிறது தான் இந்த டெட்லாக் அவாய்டன்ஸ். ஓகே, டெட்லாக் அவாய்டன்ஸில் பேங்கர்ஸ் அல்காரதம் அண்ட் ரிசோர்ஸ் அலோகேஷன் கிராஃப் இதெல்லாம் வச்சு அந்த சிஸ்டம் வந்து சேஃப் ஸ்டேட்டில் இருக்கா அன்சேஃப் ஸ்டேட்டில் இருக்கான்னு ஃபைன் பண்ணலாம். ஸோ அதை நம்ம நெக்ஸ்ட் கிளாஸ் டிஸ்கஸ் பண்ணலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. இஃப் யூ லைக் திஸ் வீடியோ, சப்ஸ்கிரைப் மை சேனல் அண்ட் ஷேர் திஸ் டு யுவர் ஃப்ரெண்ட்ஸ்.